கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கு நம்ம நீட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஜுவாலஜியில். இன்றைக்கி புது சாப்டர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கிரிப்ஸ் ஆஃப் லேபகோன் இன் ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஹேஸ் என்டிரோசைட்ஸ், காப்லெட் செல்ஸ், என்டிரோ எண்டோக்ரைன் செல்ஸ், கப் செல்ஸ், டஃப்ட் செல்ஸ் எக்ஸட்ரா. இதில் விச் செல் செக்ரீட் ஆன்டிபேக்டீரியல் லைசோசோம்ஸ் இதுதான் கேள்வி. அதாவது கிரிப்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அண்டர் கிரவுண்ட் ரூம்னு அர்த்தம். சயின்டிஸ்ட் லிவர் கொண்டு கண்டுபிடிச்சனா அதுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. இது ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனில் எபிதீலியல் லேயர் வந்து சிறுகுடல் பெருங்குடல் உள்பக்கம் அப்படியே லைன் பண்ணியிருக்கு. அந்த எபிதீலியல் லேயருக்கு உள்பக்கமாக தள்ளி நிறைய செல்ஸ் இருக்குது. அதனால் அது அண்டர் கிரவுண்ட் சேம்பருக்குள்ளே இருக்கிறதாக மீனிங் பண்ணி கிரிப்ஸ் ஆஃப் லிவர் கொண்டு பேர் வச்சுருக்காங்க. என்னென்ன டைப் செல் இருக்குது? என்டிரோசைட், இதனுடைய வேலை என்னென்னா நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன். காப்லெட் செல்ஸ், இதனுடைய வேலை என்னென்னா மியூக்கஸ் செக்ரேஷன். என்டிரோ எண்டோக்ரைன் செல்ஸ், இது ஹார்மோன் செக்ரேட் பண்ணுறது. கப் செல்ஸ், இதனுடைய வேலை என்னென்னு இது வரைக்கும் ஃபுல்லாக தெரியல. டஃப்ட் செல்ஸ், அது இம்யூன் சிஸ்டத்தில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. டஃப்ட் செல்ஸ், இந்த செல்ஸில் விச் செல்ஸ் செக்ரீட் ஆன்டிபேக்டீரியல் லைசோசோம் இதான் கேள்வி. ஒன்று, இதுக்குள்ளே இருக்கிற செல்ஸில் அர்ஜென்டாஃபின் செல்ஸ், ஜைமோஜன் செல்ஸ், குஃபர் செல்ஸ், பானிட் செல்ஸ், நாலு செல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது லைசோசோம்ஸ் லைசோசைம் செக்ரீட் பண்ணுது அதான் கேள்வி. அர்ஜென்டாஃபின் செல்ஸ்னால் என்ன அர்த்தம்னா அர்ஜென்டாஃபின் ஸ்டெயின் கொடுத்தா அது கலர் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு அந்த செல்ஸ் பேர் அர்ஜென்டாஃபின் செல்ஸ். ஜைமோஜன் செல்ஸ்னால் என்சைமோடைய பிரிகசர், தட் இஸ் ப்ரோ என்சைம், அதை செக்ரீட் பண்ணக்கூடிய செல்ஸ். குப்பர் செல்ஸ் அண்டு பானிக் செல்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க. அர்ஜென்டாஃபின் செல்ஸ் ஃபவுண்ட் இன் தி டைஜஸ்டிவ் ட்ராக், இதனுடைய முக்கியமான வேலை என்னென்னா செக்ரீட் தி ஹார்மோன் செரட்டோனின். செரட்டோனின்கிற ஹார்மோன் அது உற்பத்தி பண்ணுது. அதனுடைய எஃபெக்ட் என்ன? ஸ்மூத் மசில் கன்ட்ராக்ஷன், இன்டெஸ்டைன்ஸ் பூரா ஸ்மூத் மசில்ஸு, அது சுருங்கி விரிகிறதுக்கு இந்த செரட்டோனின் மிகப்பெரிய வேலை செய்யுது. ஸோ லைசோசோமுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தென் ஜைமோஜன் செல்ஸ், இது நமக்கு ஏற்கனவே சொன்னோம், இட் இஸ் அ ப்ரோ என்சைம் செக்ரீட்டிங் செல்ஸ். ஸோ செக்ரீட் பிரிகசர் என்சைம்ஸ், தட் இஸ் ப்ரோ என்சைம், அதெல்லாம் இன்ஆக்டிவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க்ரியாஸில் பெப்சினோஜன் செக்ரீட் ஆகுது, செக்ரீட்ஸ் பெப்சினோஜன், பட் ஆக்டிவேட்டட் டு பெப்சின் இன் தி டியோடினம். ஓகே, ஸோ ஜைமோஜன் செல்ஸ் வந்து லைசோசோமை செக்ரீட் பண்ணுறதில்ல. தென் குஃபர் செல்ஸ், இந்த செல்ஸ் எங்கே இருக்குன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி லிவர், நாட் இன் தி ஸ்மால் இன்டெஸ்டின் ஆர் லார்ஜ் இன்டெஸ்டின்ல அது கிடையாது. ஸோ லிவரில் இதுக்கு என்ன வேலைனா ஃபேகோசைட்டிக் மேக்ரோஃபேஜஸ், அதாவது லிவர் செல்லுக்குள்ளே வேறு ஃபாரின் பேத்தோஜன் ஆர்கானிசம் வந்தால் அதை சுற்றி வளைச்சி முழுங்கி அதை காணாமல் ஆக்கிரும். ஓகே, தென் பானிக் செல்ஸ், தே ஆர் ப்ரெசன்ட் இன் தி கிரிப்ஸ், இந்த கிரிப்ஸ் ஆஃப் லிவர்கோன், அதாவது இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய சிங்கிள் லைனிங் எபிதீலியல் லேயருக்கு உள் பக்கமாக உள்ளே தள்ளியிருக்கு, அதனால் இதுக்கு கிரிப்னு பேர். இட் செக்ரீட்ஸ் ஆன்டிபேக்டீரியல், ஆன்டிமைக்ரோபியல் பெப்டைட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ஸோ ஆன்சர் டி, பானிட் செல்ஸ் இஸ் கரெக்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ பேபி பாய் ஆஃப் பிளே ஸ்கூல், பிளே ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு பேபி பாய் ஹேஸ் 20 டீத், நமக்கு எத்தனை 32 பல் இருக்கும், அவனுக்கு 20 பல் தான் இருக்குது. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆப்சன்ட், இந்த டீத் வகைகளில் 4 வகை இருக்குது, இன்சிசார்ஸ், கனைன்ஸ், ப்ரீமோலார்ஸ், அப்புறம் மோலார்ஸ் வரும் வரிசைப்படி பார்த்தா. ஓகே, இன்சிசார், கனைன்ஸ், ப்ரீமோலார்ஸ் அண்ட் மோலார்ஸ், விச் ஒன் இஸ் ஆப்சன்ட்? இதில் கனைன் இன்சிசார் ஆப்சண்ட்டா, கனைன் ஆப்சண்ட்டா, மோலார் ஆப்சண்ட்டா, ப்ரீமோலார் ஆப்சண்ட்டா, இதான் கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் டீத் ஆஃப் ஹியூமன் இஸ் டெம்பரரி, பிளே ஸ்கூலில் பேபி பாய் இருந்தால் அந்த பையனுக்கு இருக்கிறது பெர்மனன்ட் டீத் கிடையாது ஹியூமன்ஸில், இட் இஸ் எ டெம்பரரி டீத். ஓகே, இட் இஸ் டெம்பரரி ஆர் டெசிடுவஸ், அதாவது விழுந்து முளைக்கும், பால் பறக்குன்னு சொல்லுவோம். ஓகே, எல்லா பல்களையும் நம்ம என்ன செய்கிறோம், டென்டல் ஃபார்முலா படி கொடுக்குறோம். அது எழுதும்போது ஃபஸ்ட் இன்சிசார், செகண்ட் கேனைன், மூணாவது பெரிய மோலார், நாலாவது மோலார், அப்படி வரிசைப்படி எழுதுவோம். எதனால் நம்பர் இருக்குங்கிறத வச்சு எழுதுவோம். ஓகே,
ஸோ டென்டல் ஃபார்மா இஸ் ரிட்டன் இன் தி ஆர்டர் ஆஃப் இன்சிசார் ஃபஸ்ட்டு, கனைன் நெக்ஸ்ட்டு, பிரிமோலார், அடுத்து கடைசியில் மோலார். ஓகே, இந்த டெசிடுவஸ் டீத்து அல்லது டெம்பரரி டீத் அல்லது பால் பறக்கக்கூடிய ஃபார்முலா 2102/2102. ஓகே, இது மேல் பக்கம் அறவாயில், இது கீழ்ப்பக்கம் அறவாயில. ஓகே, அப்போ ரெண்டு இன்சிசார்ஸ், அடுத்து கனைன்ஸ் ஒன்று, பிரிமோலார் ஜீரோ, மோலார் வந்து ரெண்டு. ஸோ மேல் பக்கம் மேல் இடத்துல அறவாயில் 2, 1, 3, 2, 5 பல், அதேமாதிரி கீழே 5 பல், 5+5 மொத்தம் 10. ஸோ ரெண்டு சைடுக்கு ஒரு சைடு ஆஃபுக்கு தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு சைடு மல்டிப்ளிகேஷன் பை 2=20. ஸோ 20 to 7. அப்போ இதில் ஆப்ஷன் என்ன ஃபார்முலா படி பார்த்தா, திஸ் ஜீரோ ரெப்ரசன்ஸ் ஹியர், ஜீரோ ரெப்ரசன்ஸ் பிரிமோலார்ஸ், பிரிமோலாரை ரெப்ரசன்ட் பண்ணுது ஃபார்முலா படி. ஸோ விச் டி இஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு பிரிமோலார் இஸ் தி ஆன்சர். ஸோ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் இன் த நெக்ஸ்ட் டிஸ்கஷன்.